ஆனால் கேளு மாதவரம் எப்படிங்க இப்பொழுது கைலாயம் வந்து வந்து விட்டோம் கங்காபாரதை காண வேண்டும் ஆமா அப்படியே பாபா அண்ணா தங்கா பார்வதா அண்ணா சஞ்சுருவ மாலை உன் தோளில் கண்டே பாம்பை வைத்து அமிர்தம் கடையும் போது முதலில் தோன்றியது அந்த முத்து மாலை. ஓஹோ, அவர் அணிந்து கொண்டிருக்கிறது என் நலனாக அணிந்து கொண்டிருக்கிற முத்து மாலை. முத்து மாலை, அந்த முத்து மாலையோ எடுத்த உடனே இது யாருக்கு பொருத்தமாக இருக்கும் என்றாலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரமும் எனது அண்ணனாகிய பெருமாளுக்கு தான் இது சரியாக இருக்கும் என்று எல்லோரும் முடிவு செய்து அவர்களுக்கு கொடுத்த முத்து மாலை அப்பா அது. ஓஹோ, இந்த முத்து மாலை. முத்து மாலை அது தவிர அவர்கள் மார்பில் குடியிருக்கிறாரே கலைமகள். ஆமா, கலைமகள், கலைமகள், மலைமகள், மலைமகள், திருமகள், திருமகள், திருமகள் அவர் மார்பில் குடியிருக்கிறாங்க. எவரணமாக இருக்கிறார்கள் பார்த்தாயா? ஆமா, அது தவிர ஆனால் அண்ணா படி தங்கா பார்வதா மலையை நிலையை கூடையை வீழ்த்த
எப்படி இன்றைய தினத்தில் என்னை அழைத்த காரணம் எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும் அண்ணா. ஆனால் தங்கா பார்வதா தங்கா எந்த Amen.
அத்தான் பரமசிவனும் ஈரானந்த போல் செத்த பிணம் எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ அத்தன்மை போலவே தன்மை போலவே அத்தானாகிய பரமசிவன் அத்தானாகிய பரமசிவன் விழுந்து கிடக்கின்ற காட்சியை வந்து பாருங்க விழுந்து கிடக்கின்ற காட்சியை வந்து பாருங்க அண்ணா நீ சொல்லும் விவரமாக புரியவில்லை விவரமாக சொல்லினால் விவரமாக உரைத்தியானால் எப்படிப்பட்ட கண்டவரானாலும் கண்ட துண்டங்கள் செய்து வெற்றியுடன் திரும்புவேன் பார்வதா அப்படியே செய்வீர்கள் அண்ணா தங்கா பார்வதா அந்த ஆதியிலே கிடைத்த மணி மந்திரத்தை அரணுமே உச்சரித்து முகமை வேதரிதை கண்டதை போல் எனக்கும் ஐந்து வேண்டும் என்று